இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே இறைவனோட நாடகம். அது யாரும் யூகிக்க முடியாத சம்பவம். எல்லாம் இருக்கிற தைரியத்துல தானே பல பொண்ணுங்க முகத்தை மட்டும் வண்டியில சுத்துறாங்க. இருக்காதரா, எங்க டிமாண்ட் இருக்கோ அங்க குவாலிட்டி இருக்கும் மச்சி. ராத்திரிங்கிறது எல்லா உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு. ஆனா அந்த ராத்திரி சில நேரங்கள்ல பல பேருக்கு வரமாவும் மாறும், சில பேருக்கு சாபமாவும் மாறும். வீட்டுக்கு போகலாம் நினைக்காத, உனக்காக அங்க போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பர்த்டே அன்னைக்கு நல்ல விஷயம் சொல்ல போனா சரி, இவ மாதிரி பேசுறா. வெடியறதுக்குள்ள என் பையன் இங்க இருக்கணும். நாம சாதாரணமான விஷயம்னு எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே அசாதாரணமான பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். தொழிலதிபர் ராமநாதன் கொலை, மகன் தப்பியோட்டம், போலீஸ் வலைவீச்சு. நமக்கு தெரிஞ்ச ஒரு கொலைகாரனை மிஸ் பண்றோம்னு வருத்தம் தான். சொல்லிக்கிட்டே இருக்க, நான் வேணான்னு சொன்ன கேட்டியா? உமால இப்ப பாரு. லிட்டில் சிவா, ஃப்ரம் டுமாரோ ஃபுல் நைட் டாடி கூட கம்ப்ளீட் ஸ்லீப். திருவான்மியூர்ல இருக்குடா டர்னிங் பாயிண்ட். போட்டோல இருக்கிற ஆள் கதவை திறந்ததும் சுட்டுடு. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வெளியே வராங்க. அப்படிப்பட்ட ராத்திரியில இங்க கேட்கப்படுறது ஒரே ஒரு கேள்விதான், யார் அந்த கிரிமினல்? நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து. இந்த பொல்லாத உலகத்துல பொறுத்து கொள்ளாத வழி பயம். சார், கதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, இப்படி தூங்குறியா சார்?